அதிகமா விஜய் சாரோட சேர்ந்து நீங்களும் ஒரு அரசியல் பயணம் பண்ணலாமோன்னு உங்க ரசிகர்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு, இளைஞர்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு. இப்போது இப்போ என்ன வந்து காரணம் வந்து மக்களுக்கு நல்ல விஷயம் செய்யணும், மக்கள் சேவை பண்ணணும் தான் வந்திருக்காரு. இப்போ வந்து ஏராளமான நல்லபடியா மக்கள் கொண்டு போய் ரீச் ஆகணும். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, கூடிய விரைவில் அந்த படம் வந்து ரீச் ஆகும். நிச்சயமா அப்போ நான் எப்படி ஒரு புது நடிகனா இருக்கணும், இன்னைக்கும் நான் போகும்போது ஃபர்ஸ்ட் டே ஒரு புது நடிகனா தான் செட்டுக்கு போறேன். நிறைய விஷயம் டெய்லி கத்துட்டு இருக்கேன். சரி, கஷ்டமா இருக்குங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது நடிகனோட ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஒரு லேடி, நம்ம வீட்டுல பொண்ணுங்க இருக்காங்க, நம்ம வீட்டுல பெண்கள் இருக்காங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. தப்புங்க அது, அது யார யார் வேணா இருக்கட்டும், ரொம்ப தப்பு. அதான் நம்ம நம்ம தமிழ்நாடு நம்ம தமிழ்நாடு பண்பாடு ஒன்று இருக்கு, நம்ம யாரா இருந்தாலும் வந்து நம்ம எதுவுமே வந்து குறைச்சியா பேசக்கூடாது, தப்பாக பேசக்கூடாது. கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மற்றும் எம்ஜி ராமராவோட தெய்வமா கட்டிய காலங்கள் இருக்கு. ஆனால் தற்போது சினி ஃபீல்டுகளை ஏற்படக்கூடிய விமர்சனங்களால் மக்களிடம் மனதில் மாற்றம் ஏற்படுது, இதை எப்படி பார்க்க முடியும்? மக்கள் வந்து நல்லது நடந்தால் கண்டிப்பாக வந்து ஏற்றுப்பாங்க, மக்கள் வந்து யாரும் ஏமாற்ற முடியாது. அவ்வளவு முடிஞ்சிச்சு. திரையரங்குகள் அதுல ஒண்ணு இல்லங்க, இப்போ ஒரு திரையரங்கு மூடுறதுக்கு சில காரணங்கள் இருக்கும், பட் அதே இடத்துல இன்னும் ஒரு 30 திரையரங்கு புதுசா ஓபன் ஆயிட்டு இருக்கு. அதனால வந்து காலத்து போக்கு மாதிரி டிபெண்ட்ஸ் டிமாண்ட்னு இருக்கு, டிமாண்ட் வளரும் கண்டிப்பா தியேட்டர் சினிமா மறுபடியும் வளரும். கடந்த மாதம் கூட உரிமையாளர்கள் ஒவ்வொரு துறையிலும் வந்து கண்டிப்பா கஷ்டம் இருக்குங்க, அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு கண்டிப்பா கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க.